சேஷம்மா செல்லம்மா கட்டை நம்பர் 21. என்ன சேஷம்மா ஆச்சா காஃபி? வாடி செல்ல உக்காரு. அப்போவே காஃபி ரெண்டு வாட்டி ஆயிப்போச்சு. கார்ல வந்தப்போ ஒரு வாட்டி, அப்புறம் லேஹியம் வாங்கிட்டு போறதுக்கு புல்லள்ளி ஹயக்ரீவும் வந்துருந்தான். அவனுக்கு சேர்த்தப்போ நானும் ஒரு துளி வாயில விட்டுக்கொண்டேன். என்ன உன் சப்பே மூஞ்சி பார்த்தா இன்னும் ஒரு சொட்டும் காஃபி கண்டில்ல மாதிரி இருக்கு. ஆமா சேஷம்மா. எந்துக்கு மகேஸ்வரி இன்னும் வந்துலையா? அவன் யாரும் உள்ளே இல்லை. அங்க போனாடி எல்லாரும் நேற்றுக்கு ராத்திரி அதோ டூர் பஸ்ல கோவாக்கு போனா. இன்னும் நாலஞ்சு நாறு வரத்துக்கு. ஓ கோவா போனாளா? இருக்கட்டும், உன்னை அழைச்சிக்கொண்டு போகலன்ட்டு திரும்பி பேஜார் அடிச்சல்ல? ஐயோ இல்லே சேஷம்மா, இந்த விஷயம் நீ வந்தே வரணும்ட்டு பேத்தி பேரும் முக்குந்தும் ரொம்ப பலவந்தும் பண்ணா, நானே வாண்டா அன்னுட்டேன். டீசல்லா இதர் தர எண்ணெய் பந்தா கண் முச்சுக்கொண்டுருவோன்ற மாதிரி ஆச்சு. அதுக்கு மேலே டிபிக்கல் மதுரின் புத்தி காட்டிச்சுட்டியே. அப்படி என்ன என்ன? சுமார் பேர் மாமியார் காரி இப்படியேன்ட்டு புள்ளே மாட் பண்ணாங்க அழைச்சிக்கொண்டு போகாதுக்குச்சே பாத்தியா வரியான்ட்டு கோக்குள்ளே அழைச்சிக்கொண்டு போகலே என்றா அழைச்சிக்கொண்டு போறேன்னுச்சே. நான் வரலேடா, நீங்களே நீங்களே அங்கே என்ன போக்கேங்கோ என்றா. அப்படி என்ன சேஷம்மா, நான் எந்தக்கு வாண்டா அண்ணே என்ன? அவ போயிருக்கிற கோவாலே அங்கங்க பார்த்தாலும் ஒரு சமுத்திரமா சர்ச்சம் ஜாஸ்தி இருக்குது. நம்மடுவா கோயில் ஒன்னும் இல்லையா? டீசல்ல கோவானாக்க பீச்சு சர்ச்ல பிரசித்தி நிஜமே. ஆனா ஹிந்து பெருமாள் கோவில்கள் இல்லைன்ட்டு யாரடி சொன்னா? கோவாலே பையன் மகாலட்சுமி கோவில் இருக்கு, போண்டாலே சாந்தா துர்கா மங்கேஷி என்ற இடத்துல சிவன் கோவிலு, இதெல்லாம் இன்னும் நிறைய ஆயிருத்து. ஆமாவா, இன் மங்கேஷி ஊரே கான கோகில் எல்லாத்தா மங்கேஷ்கர் தோப்னார்து சொந்த ஊரு. அதுக்கே பேருக்கு பின்னே மங்கேஷ்கர் வந்திருக்கிறது. எனக்கு சத்திய காலம் மாதிரி அண்ணா சேஷம்மா, ஆனா பேருக்கு முன்னே. ஆமா ஆமா அனடிஷல்லா சர்ச்சுட்டா நாங்களை போக கூடாதுன்ட்டு யாரடி சொன்னா? நம் குடி பெருமாள் நரசிம்மரே, இஷ்ட தெய்வம் கிருஷ்ணனே, மோக்ஷு கொடுக்கறவும் ஸ்ரீமன் நாராயணாவே, அதுல சந்தேகமே இல்லை. ஆனா சர்ச்சுக்குள்ள நோய்ஞ்சி தக்ஷணம் நாங்கள் அவஜனம் ஆய் போறது இல்ல. உள்ளே போய் நாங்கள் சுத்தி பார்க்கணுமாந்து அப்போ போயிருந்தீங்க ரயில்வே பாஸ் இருந்தேன். மாமனார் மாமியார் கூட கோவாக்கு வந்திருந்தாளா? ஊண்டி, ஆனா நீ சொன்ன மாதிரியே எங்க மாமனாரும் ரொம்ப கல்லாட்டி பண்ணு விட்டா. கடைசியில தப்பிச்சுக்கொண்டு பாரி காபரி புடுப்பிச்சு விட்டா. என் பண்ண உங்க மாமனாரே சொல்லுங்க. நீ சொன்னியே கோவானாக்க ஒரு சமுத்திரம் பீச்சா சர்ச்சா அத்தியே சொன்ன எங்க மாமனாரும் சோசலே சிங்களாச்சார். இது என்னடா நரசிம்மா, இப்படித்தான் அடுத்த காய்ச்சிக்கணும் வந்திருக்கேன். அங்கங்க பார்த்தாலும் சமுத்திரம் பீச், பாதி துணி போட்டுக்கொண்டு தட்டு தனியா சுத்துற ஜனங்களு, அப்புறம் அடி வச்ச இடத்துல எல்லாம் வரும் சர்ச்சுகளு. நம்மடுவா கோயில் வந்துட்டு ஒன்னும் இல்லையடா. இங்கே திவ்யதேசம் போலான்னு சொல்லிட்டு திக்கே பதிலாயிச்சுட்டு இந்த பக்கம் வந்திருக்கேன். நான் ஒரு நிமிஷமும் இங்க இருக்க மாட்டேன். இன்னைக்கு வாபஸ் போறப்படி டிக்கெட் பதிலாயிச்சுக்கொண்டு வா போப்பின்னே. ஆமாவா, இப்படி சொன்னாலும் அவங்க மாமனாரு. அப்புறம் என்னாச்சு? எங்க மாமனார் கூத்தாடுறதுக்கு சுரு பண்ணா. பாவம் எங்க எஜமான என் சொல்லணும்னு தோணாதே பெப்பேன்ட்டு தப்பி பே ஆயி போனா. அப்பா அது வந்து ஒந்தாச்சே, பார்க்காது பார்க்க கூடாது எல்லாத்தையும் பீச்ல பார்த்தாச்சே. இன்னும் என்ன தேடா பார்க்கணும்? இதுக்கா நீ வந்து கோத்தி தான் கெடுவதல் தானே வனானும் கெடுச்சுன்ற மாதிரி நீ பார்க்கணும்ன்ற சப்பலத்துக்கு நம்ம எல்லாம் துணைய காய்ச்சிக்கொண்டு வந்து ஹிம்சை பண்றியா? என்ன சேஷம்மா, புது அடும் பார்க்காத அடுவன் டாய்ச்சிக்கொண்டு வந்தா இப்படி சொல்லிவிட்டாளா உங்க மாமனாரே? பாவம் உங்க எஜமான்ரு. முன்னு கோழு டோல் பர்ச தொடனா அந்த வீணை தந்தில்லான்ட்டு பெத்த பெத்த அவனும் சொன்னானா. அந்த மாதிரி முதல் வாட்டி கோவாக்கு அப்பா அம்மாவை அழைச்சிக்கொண்டு வந்து பெப்பேன்ட்டு எங்க எஜமான்ரு பெத்த பெத்தா நின்றுட்டா. அப்போ இருக்கேனே நானு பாரியே சலேஷு மந்திரி, இவாளே உரமையுங்கன்னு சொல்லி பக்கத்துக்கு அனுப்பிச்சு விட்டு மாமனாரே சமாதானம் பண்ணேன். உங்க மாமனாரே சிடுக்கல் மூத்தி சிங்களாச்சாரன் சொல்லியிருந்தீங்கோ, உங்க வார்த்தை கோக்கோளா ஆவா? செல்லா ஓத்தா தடபடான்னு கூத்தாடிச்சு அதிரில இருக்கிற அதே மட்டத்துல தடபடாக்கி துப்பா ஹாக்குதா?
சமாதானம் பண்ணீங்கோ நான் சொன்னேன், அப்பா எந்தக்கு சின்ன விஷயத்துக்கு பேஜார் பண்ணிக்கறீங்கோ, ஒரு இடத்துல ஒன்னு அதிசயம், அங்க என்னென்ன பிரசித்தியோ வந்தப்போ பாத்துக்கொண்டு போயிடணும், பதே பதே வரத்துக்காரதா சொல்லுங்கோ. இந்த அடம் கோவா போர்ச்சுகீஸ் வாக்கியே 490 வருஷம் இருந்து அவ எல்லாம் கிறிஸ்து தர்மத்தை பாலிக்கிறவா, ஆன் தொட்டு இங்க அவளுதே சம்ஸ்கிருதி ஆச்சாரம் விசாரம் பிராபல்யம் ஜாஸ்தி. அதுக்கண்டு சர்ச்சுக்குள்ள நுகுட்டு பாதிரிக் சேவிச்சு சோஸ்லே செபாஸ்டின் நாம அகம் அஸ்மி போ அண்ட் பிரவரும் சொல்லணுமா என்ன? நானே அப்பா ஊர் நோடுபா அந்தரே தோரண கட்டி தேர் எழியன்றே கண்டிப்பான், நம் பெருமாள் நம் ஆச்சாரம் விசாரம் நமக்கு இருந்தே இருத்து இங்க வந்திருக்கச்சு. நாங்கள் போர்ச்சுகீஸ் வாழ்ந்த வாஸ்துசில்பு பார்த்துக்கொண்டு போனா போறோம், அதன் தக்ஷணம் நாங்கள தர்மபிரஷ்ட ஆகி போறது இல்ல. அப்படி என்ன சேஷம்மா? அப்பா அவ தர்மம் அவளுக்கு பெருசு, அப்படி பார்க்கறதுக்கு போனா இந்த கோவால ஹிந்துகளே ஜாஸ்தி இருக்கிறது, ஆனா ரொம்ப நான் போர்ச்சுகீஸ் கிறிஸ்டியன் ஆளின் தொட்டு இங்க எல்லாத்துலயும் அவ பிரபாவம் ஜாஸ்தி. என்ன ஆகட்டும், சர்வே ஜனா சுக்கினோ பவந்தோ அன்ட்டு வேற யாரும் சொல்லாத்த நம் தர்மத்துல சொல்லிருக்கா தானே, எந்தக்கு பேஜார் பண்ணிக்கிறீங்கோ? வந்தாச்சு, எல்லாம் சுத்தி பாத்துக்கொண்டு போலாம் வாங்கோ. இங்க ஹிந்து பெருமாள் கோயில்களும் இருக்கு, அத்தியும் பார்க்கலாம். பாத்தியம்மா நீ இப்போ சரியா சொன்னே, அப்புறம் நம் கோயில் காய்ச்சிக்கொண்டு போனீங்களா? போகாதுண்டா, வித்தோ காலத்தில் வித்துபேக்கும் மாத்து கொட்ட மேல் பாதிச்சு ரெண்டேனா மூணு கோவிலுக்கே போயிட்டு வந்தோம். என் ஒடிசெல்லாம் அத்மி ஷேர் கோயின்சிடன்ஸ் அண்ணா, போன் வரும் தான் இந்த கோவா பிரசங்கத்தை கேப்பிச்சுக்கொண்டேன். ஷேர் கூட அண்ணா என்ன ஷேர் கோயின்சிடன்ஸ் அண்ணாக்கா, சுத்த காக்கத்தாளியும் உண்டு. ஓ ஆமாவா, எந்த கேப்பிச்சுக்கொண்டீங்க விசேஷமா? அதே தமிழ்நாட்டுல யாரோ கிறிஸ்து தர்மத்துக்கு சேர்ந்தோ ஒத்த சாகித்தி மார்கழி மாசத்துல நம்ம ஆராத்திய தெய்வம் சூடி கொடுத்த நாச்சியார் ஆண்டாள் பத்தி வாய்க்கு வந்திருந்தே கண்ணா பின்னா வார்த்தை சொல்லி சாந்தமா இருந்து நம் மனசை காயம் பண்ணாளே. அப்போ ஓ அதான் பிக்சருக்கு எல்லாம் நிறைய பாட்டு இது இருக்கலாம், பிக்சருக்கு பாட்டு இதுன்னு மட்டும் உனக்கு நன்னா கேப்கு இருக்கேன் நடிசல்ல. நிஜமா என்ன சொன்னாவா? விடு மாடுதோர் பாப்பா ஆடுதோர் பாயலி என்றபடி அவ சொல்லிட்டு நாங்களே திரும்பி சொல்லி எந்தக்கு நம் வாயை கடுத்துக்கணும். அப்படி பார்க்கறதுக்கு போனா அவ பெருமாள் மதர் மேரியே அவ வர்ஜின் மேரி என்றா, அதுலயே எத்தனையோ அனுமானம் இல்லையா? வர்ஜினுனா என்ன? வர்ஜின் அண்ணா கன்னியே கன்னிக்கே குமாரி அண்டு, வர்ஜின் மேரியே ஜீசஸ் தாயார், கன்னிய பெத்தானால யோசனை பண்ணுமா இந்த விஷயம்? ஆனா நாங்கள் ஹிந்துகளை அத்தையெல்லாம் பெருசா பண்ணி பாஷணம் பண்றோமா என்ன? அதுக்கே சொல்லிந்து அவ பெருமாள் அவளுக்கு பெருசு நல்ல வாசிச்சு ஜானியேன்ட்டு அவகாசம் கொடுத்தா வேதிக்கை மேல் நின்று கொண்டு கண்ணா பின்னா சொன்னா சொன்னவளுக்கே ஸ்ரேயசன்னு, அதுக்கு மேல யாரேனே புகழுதோ நம் தேவலோக்க ஹாளாகுத்தியே. சரியா சொன்னீங்க சேஷம்மா. அப்புறம் என்வாச்சி? அது என்வாச்சி டீசெல்லாம் கோவா டூரா ஆண்டாள் விவாதமா? ரெண்டும். ஆண்டாள் விவாதம் இன்னும் முடிஞ்ச மாதிரி இல்ல, நான் என்ன சொல்றேன் என்ன, சரியா மூலம் விவரம் தெரிஞ்சுக்கோகாதே உடாஃபே வார்த்தைகள் சொன்ன அது சாக்கடையே சாக்கடையேன்னு தெரிஞ்ச மெரிக்கிறாளா சொல்லு. அல்பர சங்கா அபிமான பங்கா, அதுக்கே சொல்றது சகனியோர் ஜத்தை சரசுக்கிந்த கந்ததோர் ஜத்தை குத்தாட்டுவே மேலுன்ட்டு. நிஜம் நிஜம். அப்புறம் சேஷம்மா உங்க மாமனார் சமுத்திரம் சேர்ச்சி கலாட்டை மாத்திரம் சொன்னீங்கோ, கடைசினு தப்பிச்சுக்கொண்டு விட்டா நீங்கோ, அந்த கதை என்ன? கதை என்ன டீசெல்லா? நான் மாமனாரே சமாதானம் பண்ணப்புறம் அவ பாக்கி இடங்களுக்கு போறதுக்கு ஒத்துக்கொண்டா. மூணாவதுனா சின் டூரிஸ்ட் வேன்ல தூத் சாகர் ஜல்பாத்து பார்க்கறதுக்கு போனோம், அந்த இடத்துக்கு அதே மாதிரி நாலஞ்சு வேனுகளும் வந்துருந்து. இந்த மனுஷன் சோஸ்லே சிங்களாச்சார். ஜல்பாத்து கிட்ட போறதுக்கு ரொம்ப நடக்கணுமா? நான் வருதுல்ல வேன்லயே இருக்கிறேன், நீங்களெல்லாம் போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி பின்ன நின்னுட்டா. சரி நாங்களெல்லாம் பரட்டுட்டோம், சும்னே கூறக்காக சூப்பக்க எலை இல்லிதிரு சுண்ண கேள்கொண்டு சுத்துதுலன்ற மாதிரி இவ போலியாவ காந்திருந்த இன்னொரு கைவுனே வார்த்தை சொல்லிச்சுக்கொண்டு அவ நுகே ஹள்ளி வான்னு தெரிஞ்சப்பறம் சுருக்கா ஃப்ரெண்ட் ஆயிட்டா. ஆமாவா, அப்படி சேஷம்மா இருத்தே இப்படித்தான் அவளுக்கு பரம தூத்தம் நஷ்யம் நஷ்யத் நெப்பத்துல வார்த்தை சுருவாச்சு. வார்த்தை சொல்கேன்னு சொல்கேண்டு கொஞ்சம் போதான் அப்புறம் எங்குள்வா வருது இன்னும் லேட்டு காண்றது, என் கண் ஈத்து கொண்டிருது, போய் வேன்ல உருண்டு போறேன். போயிட்டு வாங்க, நீங்க சிக்கிந்து எனக்குவே ரொம்ப சந்தோஷம். இந்த காடுல உங்களை இன்னும் எனக்கு சிட்டிக்கே நசியம் ஆடுத்து, அண்ணன்னைக்கும் மறுக்கிறது இல்ல உங்களே. நுகேஹள்ளி பிரம்மோத்சவம் நன்னா ஆறாந்தா, தேர் வீதியில நம்முடைய ஹாத்துக்கிறது வாங்கோ. ஆச்சி வரேன் அப்படி சொல்லிட்டு போய் வேன்ல பின் சீட்ல படுத்து விட்டானா. நாங்களும் வாபஸ் வந்து பார்க்கிறோம், மாமனாரே காணும். ஐயோ வேன்ல படுத்து விட்டா நீங்கோ அங்க போனா? ஆமா படுத்தா, ஆனா நாங்களும் வந்து வேன்ல அண்ணே அதே மாதிரி இருந்து இன்னொரு வேன்லயே அந்த வேன் பட்டு போயிருந்தே. ஆமாவா, அப்புறம் அவுட்டாளா உங்க மாமனாரு? அந்த மனுஷனே தோடின் கத்தியை என்னன்னு சொல்றேன். கதை என்ன நிஜம் முன்னுக்கு சொல்லுங்கோ. அப்போ சரியா லேண்ட்லைனும் இல்லாத காலம் வேற. லேண்ட்லைன் அண்ணா கரப்பா தலைக்கின
ಸಪ್ನ ಇರ್ಕರ್ ಫೋನ್ ತಾನೇ ಡೀಸೆಲ್ಲ ಇರ್ಕಟ್ಟಂ ಕೇಳ ಫೋನ್ ವ್ಯವಸ್ಥೆ ಸರಿಯೇ ಇಲ್ಲದಪ್ಪೋ ಹಂಗ್ ಪೋರೆ ಯಾರೇ ಕೋಕ್ರೆ ನಮ್ ವ್ಯಾನ್ ಡ್ರೈವರ್ ತೋಣೆ ರಣ್ ಮುನ್ ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ ಲೆ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಕೊಡ್ತುಟ್ಟು ನಾಗ್ಳು ವ್ಯಾನ್ ಓರಿಂದ ಆಫೀಸಿಗೆ ಬಂದ್ ಪಾತ ಮಾಮ್ನಾರೆ ರಂಗನ್ ಮುಂದೆ ಸಿಂಗನ್ ಮಾದ್ರಿ ಹಂಗ್ ವಕಾಂದ್ರಕ ಅಪ್ಪಡಿ ಶೇಷಮ್ಮ ವೇರೆ ವ್ಯಾನ್ ಲೆ ಓರಿ ಕರೆಕ್ಟ್ ಹಂಗ ಕಪ್ಪಡಿ ಬಂದ ಆಶ್ಚರ್ಯಂ ಪರಮ ಆಶ್ಚರ್ಯಂ ಮಾಮ್ನಾರ್ ಶೈನ್ ಉತ್ಸವ ವ್ಯಾನ್ ನಮ್ಕಿನ್ನು ಮುನ್ನೆ ಪೋಯ್ಟ್ರ ಕಡಿಸಿಲೆ ಅರಂಗ ಅನ್ನೆ ಇನ್ ಮನ್ಸು ತಬ್ಬಿ ಬಾಯಿ ಏನೇನೋ ಸೊನ್ನಾಳ ಅದಕ್ಕೆ ಅಂದ್ ವ್ಯಾನ್ ಬಾಬಾ ಸುಬ ತುಮ್ ಟೂರಿಸ್ಟ್ ವ್ಯಾನ್ ಕಿದ್ರೆ ಸಚಡಾ ಎನ್ಕೋಟ ಕಾರ್ತಲೆ ಅಂದಡ ತಂಡೆ ಇನ್ನು ನೀ ಟೂರ್ ವ್ಯಾನ್ ಓರ್ನೆ ಎಂಟೆ ಅದಕ್ ಮಾಮ್ನಾರೆ ಅಡುಮ್ ಪೇರು ಸೊಲ್ರದಕ್ ತೆರಿಯಾದೆ ಬೆಬ್ಬೆ ಬೆಬ್ಬೆ ನೀ ಕಡಿಸಿಲೆ ಏನೋ ಗ್ಯಾಪ್ ಇಚ್ಕೊಂಡು ಸೊನ್ನಾಳ ಏ ಖಳೆ ಓಲ್ಡ್ ಓಲ್ಡ್ ಚರ್ಚ್ ಬಾಹರ್ ಫುಲ್ ರೆಡ್ ಬ್ರೌನ್ ಕಲರ್ ಔಟ್ ಸೈಡ್ ಬಣ್ಣ ಇನ್ ಸೈಡ್ ಗ್ಲಾಸ್ ಬಾಕ್ಸ್ ಓಲ್ಡ್ ಓಲ್ಡ್ ಫಾದರ್ ಡೆಡ್ ಬಾಡಿ ಅಂದೂರ್ ಡ್ರೈವರ್ ಅನ್ನ ತಕ್ಷಣ ಅಡನ್ ತರಿಸಿ ಪೋಯಿ ಮಾಮ್ನಾರ್ ಸೊಲ್ಲಿಂದು ಓಲ್ಡ್ ಓಲ್ಡ್ ಫಾದರ್ ಡೆಡ್ ಬಾಡಿ ಚರ್ಚ್ ಕಿಟ್ಟ ಇರ್ಕ್ರ ಟೂರಿಸ್ಟ್ ಆಫೀಸ್ಲೆ ಕೊಣಂದು ಉಟ್ಟಾನ ವ್ಯಾನ್ ಓರಿಂದ ಅಡತ್ತೆ ಸರಿಯಾ ಸಣ್ಣ ಅನ್ನ ಶೇಷಮ್ಮ ಉಂಗ್ ಮಾಮ್ನಾರೆ ಅಪ್ಪಡಿ ಸರಿಯಾ ಸೊಲ್ರದ್ ಕಾಚಿ ಸೊಲ್ಲು ಚರ್ಚುಕುಳ್ಳೆ ವರದಿಲ್ಲೆ ಅಂತ ಆಟೋ ಪಣ್ಣಿಂದ ನಾನು ತಂಬಿದ್ ವರ್ಷದ ಪಿನ್ನೆ ಸತ್ಪೋಯಿನ್ ಪಾದ್ರಿ ಫ್ರಾನ್ಸಿಸ್ ಪೊಣುತ್ತೆ ಇನ್ನು ಗಾಜ್ ಪೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂತ ಚರ್ಚುಕುಳ್ಳೆ ವೆಚ್ಚಿರ್ಕಾನ್ರ ವಿಷ್ಣು ತೆರಂಜಿರ್ಕಮ್ಮ ಅನ್ನ ಅದಕ್ಕೆ ಸೊಲ್ರದ್ ದೇಶ ಸುತ್ತು ಇಲ್ಲ ಕೋಶ ಓದು ಅಂಟ ದೇಶ ಸುತ್ತಪ್ಪೋ ಎಲ್ಲ ಪಾರ್ಕ್ನು ತೆರಂಜ್ಕೋಣು ಅಪ್ಪನ ಹೆಂಗ್ ಉಳ್ವ ಗೋವಾ ಕೂಟಪ್ಪೋ ಪೋಲಾಮ ಇರ್ದು ಅನ್ನ ಶೇಷಮ್ಮ ಕಣಿ ಕೋಳ್ ಪೆದ್ದಿಡಿ ನೀಶಲ್ಲ ಹಣ್ ಕೊಡಕ್ ಬಂದಾಗ ಹಿಂದೆ ಹಿಂದೆ ಹೋದ್ರಂತೆ ಆಮೇಲೆ ಹಸಿವು ಹಸಿವು ಅಂದ್ರಂತೆ ಅಪ್ಪಡಿ ಆಚಿ ಉನ್ ಕತೆ ಇತ್ತೆ ಕೋಳ್ ಇದ ಅಪ್ಪಡಿ ಆಚ ಇದ ಈ ಮೂನ್ ಮಾಸದ್ಕೆ ಮಾಮ್ನಾರ್ ದಿವ್ಯ ದೇಶ ಪಾರ್ಕ್ ರಾಶಿ ತೀರಿಕಿರ್ದ್ಕೆ ಎಲ್ಲಾರು ಶ್ರೀರಂಗತ್ಕ್ ಪೋನು ಹಂಗಿ ಉಂಗ್ ಮಾಮ್ನಾರ್ ತಪ್ಪಿಸ್ಕೊಂಡು ಬಿಟ್ಟಾಳ ಇಂದು ಆಟಿ ಮಾಮ್ನಾರ ಅನ್ನಡಿ ಬದ್ರಿ ಅಯ್ಯೋ ಆಮವ್ವ ಎನ್ಮಾಚಿ ಶೇಷಮ್ಮ ಅಪ್ರು ಬದ್ರಿ ಆವಟಾನಾ ಡೀಸೆಲ್ಲ ಅವನ ಆವಟು ಪುಂಡ್ಲು ಪೋಟು ಕಲ್ಯಾಣ ಪೊಣ್ಣಿ ಇಪ್ಪ 14 ವರ್ಷದ ಪಣ್ಣಿ ಇರ್ಕಾಡಿ ಅವನಕ್ಕೆ ಆವಟಾನ ಅಂಟ್ಕೋಕ್ರೆ ಕತೆ ಕೋಕುಚೆ ಅಪ್ಪಣಿಯೇ ಶೇಷಮ್ಮ ಶ್ರೀರಂಗತ್ಲೆ ಎನ್ವಾಚಿ ಸೊಲ್ಲುಂಗೋ ಶ್ರೀರಂಗತ್ಲೆ ಅನ್ನು ಬದ್ರಿ ತಪ್ಪಿಸ್ಕೊಂಡ್ರಂದು ತಿರ್ಚಿ ಉಚ್ಚಿ ಪುಳ್ಳಯ್ಯಾರ್ ಕೋವಿಲ್ ಮಲೆ ಮೇಲೆ ನಾನು ಹೆಂಗ ಯಜಮಾನ್ರೆ ಒತ್ತ ತಪ್ಪ ಒತ್ತ ಬದ್ರಿ ಕೈಯೇ ಪುಡ್ಚ್ಕೊಂಡೆ ಮಲೆ ಓರಿ ಒಂದ್ರಕೋ ಅನ ಅದೊಂದು ಮಾಹಿತ್ಲೆ ಕೈ ಉಟ್ಟು ಪೋನಾನು ಅಂತ ಭಗವಾನ್ಕೆ ಒಳಚು ಅನ್ನಿಕೋ ನಾತಿ ಕೈಮೆ ಇಪ್ರೀತ್ ಜನು ತೋಡಿ ತೋಡಿ ಸುಸ್ತಾಯ್ ಪೋನು ನಾನ್ ಜೋರ ಐರ್ತ್ಗೆ ಶುರು ಪಣ್ಣುಟ್ಟೆ ಅಪ್ಪ ಮಾಮ್ನಾರೆ ಓರ್ ಕೋಯಿಂದೆ ನೇರಾದರ್ಯ ಕೈ ಪುಡ್ಸ್ಕೊಂಡು ಆಯ್ಚ್ಕೊಂಡು ಹೊರತು ತೆರಿಯಾದನ್ನ ಎನ್ ಕಿಟ್ಟ ಕುಡ್ಕೊಂಡ್ಮಾ ಇರಂದು ಸೊಮ್ನುಗೊಂಡು ಮಲೆ ಓರಿರ್ಕುವೆ ಅನ್ಯಾಯಮ ಕೊಯ್ದೆಯೇ ತೊಲ್ಚೂಟಿಂಗ್ಳೆ ನಿಜಮ್ಮ ಶೇಷಮ್ಮ ಅತ್ನ ಗಟ್ಟಿಯ ಉಂಗ್ ಮಾಮ್ನಾರೆ ಅಯ್ಯ ಅವ ಶಕ್ತಿಯೇ ಕಟ್ಟಲೇಬೇಕ ಎರ್ದ್ ಗಾಡಿ ಮೋರಿಲ್ ಬೀಚಿನ ಕತೆ ತೆರಿಯಾದ ಎನ್ನ ಉಫ್ಫನ ಭಾರಿ ಪೋರ್ ಕಡ್ಡಿ ಪೈಲ್ವಾನ್ ಜಂಬೂ ಸೊಲ್ಕೆರ್ದ್ಕೆನ್ನ ದೊಡ್ಡ ಕಾಸ ಆಮವ ಅಪ್ರು ಎನ್ವಾಚಿ ನಾನು ಐರದೆ ಪಾತ್ ಯಾರೋ ಒತ್ತ ಏಮ ಕೊಳಂದೆ ಕಾರಣಮ್ಮ ಪೋಚ ಕೀಳೆ ಪಡಿಕಟ್ ಪಕ್ಕತ್ಲೆ 7 ವಯಸ್ಸು ಪೈ ಅಳ್ದಿನ ಕಾಂದ್ರ ಹೋಯ್ ಪಾರುಂಗು ನಾನು ಹೆಂಗ ಯಜಮಾನ್ರೆ ದಡ ದಡ ಅಂಟ್ ಮಲೆ ಅರಂಗಿ ಕೀಯೇ ಒಂದ್ ಪಾತ ಹಂಗೆ ಕಲ್ ಬಂಚ್ ಮೇಲೆ ಐದ್ಕೊಂಡೆ ಕಳ್ಳೆಕಾಯಿ ಸಾವಿಡ್ಕೊಂಡು ಬದ್ರಿ ಒಕಾಂದ್ರಕ ಪಕ್ಕತ್ಲೆ ಇರಂದ್ ಕಳ್ಳೆಕಾಯಿ ಕೈವಿ ನಮ್ಮ ಪಾತುಟೆ ಏಮ್ಮ ಕೊಳಂದೆ ಉಂದ ಕೋಯಿಲ್ ಇವಳ ಕೂಟ ಇರ್ಕ ತರಲ ಉನ್ಕ ಪಸಂಗ್ಳ ತೂಕಿನ್ ಪೋರಂಗ ನೆರಿಯ ಇರ್ಕಂಗ ಉಂಗ ಅದೃಷ್ಟ ಇಟ್ಟಿನ್ ಪೋಂಗ ಅಪ್ರು ನೀಂಗ್ಳು ಬದ್ರಿಯೇ ಪಾತನ್ ತಕ್ಷಣ ಕೋವುತ್ಲೆ ನನ್ನ ಅಡಿಚುಟಿಂಗ್ಲ ಅವನೇ ಶೆಲ್ಲ ಅಟ್ಟದಿಂದ ಬಿದ್ದವನ್ಗೆ ದೊಣ್ಣೆ ತಗೊಂಡ್ ಬಡದ್ರಂತೆ ಸರಿಯಾಡಿ ಮೊದ್ಲೇ ಕೊಯ್ದೆ ಬಾಯ್ದ್ಕೊಂಡು ಐದ್ಕೊಂಡಿರುತ್ತೆ ಅತ್ತೆ ಇನ್ನೂ ಅಡ್ಕಿನ್ ಮಾಯನ್ನ ಅನ ನೀ ಸೊಲ್ಲಿನ್ ನಿಜ್ಮೆ ಎಲ್ಲ ಅಮ್ಮ ಮರಗಳು ಅಪ್ಪಡಿಯೇ ಪಂಡ್ರದ್ ಅದಕ್ಕೆ ಸೊನ್ನೆ ಶೇಷಮ್ಮ ಶೆಲ್ಲ ಪೆರಿವಳೆ ತಪ್ಪಣ್ಣುಟ್ಟು ಕೋವುತ್ಲೆ ಪಶಂಗ್ಳೆ ಅಡಚ ದೂಷಿಚ ಅಂದೂರ್ ಸೀಮೆ ನ್ಯಾಯ ಸೊಲ್ ನಾನ್ ಜೋರ ಬದ್ರಿಯೇ ಅಡ್ಕಿರ್ದು ಅವನ್ ಇನ್ನೂ ಐ ಇರ್ದು ಅಪ್ರು ಮಣಿಗಟ್ಲೆ ನಾನ್ ಸಮಾಧಾನ ಪಂಡ್ರದ್ ಇದೆಲ್ಲ ಓಣ್ಮ ಗಾದೆ ಸೊಲ್ರಾಳೆ ಕೋಪದಲ್ ಕುಯ್ದ ಮೂಗು ಶಾಂತವಾಗಿರೋವಾಗ ಸಿಗತ್ತಿಯೇ ಸರಿಯಾ ಸೊನ್ನಿಂಗು ಆಮಾವ ಸರಿ ನಾನ್ ಸೊಲ್ಲಿಂದ ಗೋವಾ ತಿರ್ಚಿ ಕತೆ ಇನ್ನು ಏನ್ ತೆರಂಜ್ಕೊಂಡೆ ಸೊಲ್ಲು ಕತೆ ಎನ್ನ ಶೇಷಮ್ಮ ರೆಂಡು ಸೂಪರ್ ಎಪಿಸೋಡ್ಗಳು ಅಬ್ಬಬ್ಬಾ ಸೀರಿಯಲ್ ಶೆಲ್ಲಮ್ಮ ಉನ್ ಭಾಷೆ ನೀ ಹುಡ್ರಿಯಾ ಸೊಲ್ಲು ಪಿನ್ನೆ ಅಯ್ಯೋ ಶೇಷಮ್ಮ ಹತ್ನು ಓಣ್ ಮಾಡಾಳಂ ಕೋಕ್ರೆ ಎನ್ಮನ ಸೊಲ್ಲು ಅನ್ನ ನಾನು ಬೆಬ್ಬೆ ಬೆಬ್ಬೆ ಯೋಚನೆ ಪಣ್ಕೆಂಡ್ ರೆಡಿ ಶೆಲ್ಲ ಶೊಟ್ ಕಾಫಿ ಸೇತ್ಕೊಂಡು ಬರ ಹಿಂದಾಡಿಸಲ್ಲ ಕಾಫಿ ಎನ್ನ ಎನ್ಮನ ಹೊಳಂಜಿದ ಹ್ಞೂ ಶೇಷಮ್ಮ ನೀ ಇಂಗ್ಲೇಷ್ ಒಲ್ಲುಡುಂಗೋ ಉಳ್ಳೆ ರೊಂಬ ವಯಸ್ಸಾನ್ವ ಪಿನ್ನೆ ಚಿನ್ ಕೊಯ್ದೆ ಪಶುಗಳು ಕಣ್ ಮುನ್ನೆ ಓಡಾಡ್ಕೊಂಡಿರಂದಾಳು ರೆಂಡ್ ಪೇರಿಯುಮೇ ಕಣ್ಣೆ ಕಾವಲ ಪಾತ್ಕೊಂಡೇ ಇರ್ಕನು ಅಂದ್ ಮಾಹಿತ್ಲೆ ಹಂಗ್ ಪೋಯ್ ಎನ್ನಪ್ಪಾಯಿ ಕೊಂಡ್ಕೋರ ಅಂತೆ ಸೊಲ್ರದ್ ಕಾರದೇ ಇಲ್ಲೇ ನಾಂಗ್ಲೇ ಸದಾ ಹುಷಾರ ಇರ್ಕನು ಆಮ ಶೇಷಮ್ಮ ಶೇಷಮ್ಮ ಕಾಫಿ ಇನ್ನಿಕೆ ಶಾಕಡೆ ತಣ್ಣಿ ಆಡಿ ಅಯ್ಯೋ ಇಲ್ಲೇ ಇಲ್ಲೇ ಅಮೃತ ಅಮೃತ ಆಮ ಆನಿ ಮಾಸತ್ಲೆ ಪೆಂಜ್ ಮಹೇ ಮಾದ್ರಿ ಓಡನ್ ಪೋನ್ ನಾಕಕ್ಕೆ ಎಲ್ಲಾಮೆ ಅಮೃತ ಅನ್ನಡೀಸೆಲ್ಲ ಸಾವಿಡು ಸಾವಿಡು.
ರಚನೆ ನಿರ್ದೇಶನ ಧ್ವನಿ ಕೋಟೂರ್ ಸಂಪತ್ ಮಲ್ಲೇಶ್ವರಂ.